நான் இங்கே வரப்பட்ட ஒரு பக்தன்கிட்ட கேட்டேன் ஏதோ சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும்போது அவர் திருப்பதியிலேருந்து வந்திருக்கிறார் திருப்பதி தான் அவரோட ஊர் அங்கே தான் அங்கேருந்து தான் இங்கே இந்த ஜோதிஷம் பார்க்குறதுக்காக ஜாதகம் பார்க்குறதுக்காக வந்தார் அப்போது நான் சொன்னேன் நீங்கள் புண்ணியம் செய்தி ஆத்மாவுதான் ஏனென்றால் திருப்பதி பகவான்கிட்ட திருப்பதியிலே இருக்கீங்க இல்லையா அடிக்கடி தரிசனம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போது அவர் சொன்னார் எங்கள் சுவாமி நான் ஏழை தரித்திரன் திருப்பதியில் போய் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கும் அங்கே போய் காணிக்க போகிறதுக்கும் எல்லாம் நமக்கு கெப்பாசிட்டி உண்டா அப்படின்னு கேட்டார் அப்போது இவர் என்னென்ன அவர் டாக்ஸி டிரைவர் தான் ரொம்ப வறுமையிலே இருக்கும் டேக்ஸிக்கு டியூ கட்டணும் அப்படியெல்லாம் இருக்க அப்போ நான் சொன்னேன் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கப்பட்ட ஒருவன் திருப்பதியில் போய் பத்து லட்சம் ரூபா நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து அவன் போய் பத்து லட்சம் ரூபாய் எல்லா மாதமும் போய் பகவானுக்கு உண்டியல்ல போடுறான் நீ அங்கே போயிட்டு பத்து ரூபா போடு பகவான் முன்னாடி இந்த பத்து ரூபா தான் பெருசாக இருக்கும் ஏன்னா நீ ஏழை வறுமையில் இருக்கப்பட்டவன் இந்த பத்து ரூபா கையிலே இருந்தால் உனக்கு ஒரு நேரம் ஒரு டீ வாங்கி குடிக்கலாம் அந்த காசு தான் நீ அங்கே போடுற அப்போ கண்டிப்பாக பகவானோடைய அருள் உன்னிடம்தான் வந்து சேரும் அவன்கிட்டேயும் இந்த பைபிள் கதை நான் சொன்னேன் அப்போ அதே போல் எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை பணம் இல்லை அப்படியெல்லாம் நினைக்காதுங்கோ உங்களால் முடிஞ்சது வீட்டிலேயே ஒரு உண்டியல் வச்சு அதில் போடுங்கோ அப்படி போட்டு போட்டு வரும்பொழுது அர்க்கதை உள்ள ஒருவன் உங்களை தேடி வரும் அது சாட்சான ஈஸ்வரனே ஆகியிருக்கலாம் உங்களை தேடி வரப்பட்டது ஏன்னா நீங்கள் போட்டு வச்சிருக்கப்பட்டது யாருக்கு ஈஸ்வரனுக்காகத்தான் நமக்கு அதாவது இதுவும் பைபிளில் உள்ள இன்னொரு கதை சொல்கிறேன் மறித்து ஒரு ஆத் ஆத்மாவு சொர்க்கத்தில் போகும்போது தெய்வம் கேட்குறாங்களா நான் வஸ்திரம் கட்ட இல்லாதவனா உன்னிடம் வந்தேன் நீ எனக்கு வஸ்திரம் தரவில்லை நான் பசியோடு ஒன்னிடம் வந்தேன் நீ எனக்கு பசி தரவில்லை நான் ரோகியாக ஒன்னிடம் வந்தேன் நீ என்ன காப்பாற்றவில்லை இப்படி எல்லாம் சொல்கிறாங்க அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் நம்மளை தேடி வரப்பட்ட பிக்ஷக்காரன் ரோகி ஏழை இப்படி வரப்பட்டது சாற்றால் பகவான் என்றே நினைத்துக்கொள் நீங்கள் பகவானுக்காக உங்கள் ஒரு ஷேர் போட்டு வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இருந்து உங்கள் லைஃப்லேயே இருந்து கஷ்டப்பட்டுண்டாக்கப்பட்ட பணத்தில் இருந்து சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக பகவான் மாறு வேஷத்திலே உங்களை தேடி வரும் அப்போது நீங்கள் என்ன கொடுக்குறதோ அதாவது சேர்த்து வச்சுருக்க சந்தோஷத்தோடு கொடுங்க நாசமாக போக வந்தாச்சே அப்படி கொடுக்கக்கூடாது சந்தோஷத்துடன் கொடுங்க பக்தியோடு கொடுங்க தானம் செய்யும் பொழுது தேவார்ப்பணம் அப்படி பண்ணி கொடுங்கோ ஈஸ்வரார்ப்பணம் அப்படி சொல்லி கொடுங்க அப்போ அது பகவானுக்கே போய் சேரும் இல்லை என்றால் நம்ம காசு கொடுக்கும்போது அவனோட பாபந்தான் நமக்கு வந்து சேரும் தானம் செய்ய வேண்டும் என்று ஏன் சொல்லியிருக்கிறது தெரியுமோ பிராமணனுக்கு தான் தானம் செய்ய வேண்டும் என்று புராணங்களிலேயும் வேதங்கள்லையும் சொல்லியிருக்கிறது ஏன் காரணம் என்றால் அந்த காலத்தில் இப்போ அப்படி சொல்ல முடியாது அந்த காலத்தில் பிராமணன் எல்லாம் அக்னிஹோத்திரிகளாக இருக்கும் அக்னிஹோத்ரி என்றால் அக்னிஹோத்ர யாகம் நித்தியம் செய்யப்பட்டவன் இந்திராதி தேவ பிரீதிக்காக அக்னிஹோத்ர யாகம் நித்தியம் செய்யப்பட்டவன் அக்னிஹோத்ரி பிராமணன் அக்னிஹோத்ரியாக இருக்கும் அவனில் நிறைய புண்ணியம் இருக்கும் நம்ம அவனுக்கு தானம் செய்யும்போது அவனோட புண்ணியம் நமக்கு நமக்கு வந்து சேரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு போட்டிலில் நிறைய ஜலம் வச்சிருக்கு ஒரு போட்டிலில் நிறைய துளும்ப ஜலம் இருக்குது ஒரு கோலி கோலினா தெரியும் இல்லையோ எப்படி விளையாடுமே கோலி ஒரு கோலி எடுத்து அதில் போடுங்கோ அந்த அளவுக்கு ஜலம் வெளியில் வரும் இல்லையா அதே மாதிரி நம்ம தானம் கொடுக்கும் பொழுது அந்த தானத்தோட கெப்பாசிட்டியை தகுந்த அளவுக்கு புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அதுக்கு தான் தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது அது மட்டுமல்ல தானம் செய்யும் பொழுது நம்மளில் உள்ள பாவம் அங்கு போகும் பாவம் அழிஞ்சு போகும் அர்ஹதை இல்லாதவன் தானம் வாங்கிவிட்டால் நம்மளோட பாவம் அவனை கயிப்பிக்கும் இப்போது இது சொல்ல முடியுமோ சொல்லலாமா என்று தெரியவில்லை இருந்தாலும் சொல்கிறேன் இப்போது நிறைய பிராமண புரோகிதன்மார் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காங்க என்ன காரணம் தெரியுமோ அர்ஹதை இல்லாத தட்சிணை வாங்கறதுனால தான் தட்சிணை வாங்க வேண்டுமானால் அதுக்குள்ள அர்ஹதை உனக்கு இருக்கணும் சாஸ்திர விதிப்படி நீ கர்மங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் வாங்கப்பட்ட தட்சிணை அதாவது அவரோட பாவம் தான் நீ வாங்கி இருக்கிற ஆல்ரெடி நீ பாவம் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா பாவம் வேற வாங்குகிறோம் இதெல்லாம் இகப்பர துரிதம் உனக்கு தரும் அதனால நல்லதே செய்யுங்கள் நல்லது செய்தால் முக்தலனை தேடி சொர்க்கம் வந்தது மாதிரி நம்மளை தேடி இகபர சௌக்கியம் வரும் ஜை ஜகத்தா பகலா முகி சமஸ்தான் சர்வாஷ்டம் சாதையாது க்ரீம் ஓம் சுவா